ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் எங்கள் ரெண்டாவது அக்கா பொண்ணு அவள் எக்ஸாம் எழுது தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து 94 வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து 90. வீட்டில் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து அந்தளவுக்கு ஸ்கோர் வாங்கினது இல்லை. அவள் தான் வந்து முதல் டைம் வாங்கியிருக்கா. எங்கள் அக்கா பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயப்ரியா. அவருடைய ரிசல்ட் வந்து நான் இப்போ வந்து இப்போ அதில் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ண. எங்கள் அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னைக்கு உண்மையிலே வந்து நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா ஞாபகம். இப்போ எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா வந்து கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து 10th ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் எங்கள் ரெண்டாவது அக்கா பொண்ணு அவள் எக்ஸாம் எழுதியிருக்கா. அவள் ஒரே ஒரு பொண்ணு தான், அவள் எக்ஸாம் எழுதியிருக்கா. இன்றைக்கி ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கா. எங்கள் வீட்லேயே வந்து அதிகமான ஸ்கோர் வாங்குது அவள் தான். தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து 94 வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து 93. மேக்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கா, 98 வாங்கியிருக்கா. சென்டம்க்கு வந்து 2 மார்க் மட்டும்தான் குறைவாக வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 97 வாங்கியிருக்கு. அதுலேயும் 3 மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, சோஷியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 95 வாங்கியிருக்கா. ஸோ ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து 477, அதாவது 477 மார்க் வாங்கியிருக்கா. உண்மையிலேங்க எங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து அந்தளவுக்கு ஸ்கோர் வாங்கினது இல்லை. அவள் தான் வந்து முதல் டைம் வாங்கியிருக்கா, அதிகமாகவும் வாங்கியிருக்கா ஸ்கோர். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்கூல் அவங்க டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள், நல்லா வந்து டீச்சிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவ வந்து அந்தளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டிருக்கா. அதாவது வந்து தூக்கம் குறைவு, சாப்பாடு குறைவு, நல்லா வந்து நல்ல முயற்சி பண்ணி வந்து நல்லா வந்து படித்து எக்ஸாம் எழுதியிருக்கா. கூடவே அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் வந்து வெடிகால வந்து எழுந்துட்டால் வந்து அதுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது இதெல்லாம் வந்து எங்கள் அக்கா பார்த்துருக்கா. அதுக்கு ஏற்றது போல் வந்து அவ்வளோ நல்லா படிச்சிருக்கா பாருங்கள். பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க பெண்களுக்கெலாம் எதுக்கு படிப்பு அப்படின்ட்டு. பட் வந்து இப்போ உள்ள பெண்கள் எல்லாருமே வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் கையும் நம்ம வந்து எதிர்பார்த்து வந்து நிற்க வேண்டாம். நான் வேலைக்கு போகிறனால இந்த வார்த்தையை நான் சொல்லலை, உண்மையாகவே சொல்கிற வருங்காலத்துலலாம் பெண் பிள்ளைகள் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகிறது நல்லது. இப்போது பிரியா வந்து என்ன குரூப் எடுக்க போகிறா பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் தான் வந்து எடுக்க போகிறா. பயோமேக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் டூலேயே அவள் நல்லபடியாக வந்து மார்க் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, நல்லா படிக்கணும். உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் படிக்க வைங்க, ப்ளஸ் டூவோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க, காலேஜுக்கும் அனுப்புங்க, படிக்கட்டும். அது மட்டும் இல்லை, பிரியா நல்லபடியாக மார்க் எடுக்கணும். இந்த வீடியோ நீயும் பார்ப்பன்னு தெரியும், நல்லா படிக்கணும். அது போல் ப்ளஸ் டூ வந்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவள் என்ன படிக்கிறா அப்படின்றதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல் உத்தியோகமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு அது வந்து ஞாபகம் வருது, உத்தியோகம் ரொம்ப முக்கியம், எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் வந்து வேலையை வந்து விடக்கூடாது. அந்த வேலைன்ற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணல, உத்தியோகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் வந்து எங்கள் அப்பா வந்து மென்ஷன் பண்ணாங்க. நான் இன்னைக்கு உண்மையிலே வந்து எங்கள் அப்பாவை தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் பிரியா வந்து மார்க் எடுத்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷப்படுறாள் வந்து நாங்களாக தான் இருப்போம். இன்றைக்கி உண்மையிலே வந்து நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம்ன்றதை விட வந்து நான் எப்போ வந்து 10th எக்ஸாம் எழுதணும் பாஸ் பண்ணணும் அப்போ வந்து நான் வந்து 411 எடுத்தேன், 411 மார்க் எடுத்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க என் பேத்தி வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கள் வீட்லேயே வந்து யார் அந்தளவுக்கு ஸ்கோர்லாம் எடுக்கலை, அவள் தான் வந்து அந்தளவுக்கு ஸ்கோர் எடுத்திருக்கா. அதை ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க. இப்போ எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா வந்து கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது மளிகை கடை எடுத்து தான் வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்து கடையில் வரவங்க எல்லார்ட்டையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வந்து என் பேத்தி வந்து 477 மார்க் எடுத்திருக்கா, அதிக ஸ்கோர் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கப்பு முக்கியம் பிரியா, சரியா? அடுத்த டைம் வந்து ப்ளஸ் டூவில் மார்க் வந்து அதிக ஸ்கோர் எடுக்கணும்.
எங்கள் அக்கா பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயப்ரியா. அவருடைய ரிசல்ட் வந்து நான் இப்போ வந்து இப்போ அதில் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது உண்மையாகவே வந்து உண்மையிலே வந்து நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா வந்து மார்க் எடுத்திருக்கா. அவங்க வீட்டில் வந்து எங்கள் அக்கா வந்து ரொம்ப அதிக ஸ்கோர் வந்து எதிர்பார்த்தா, பட் இதுவே எங்களுக்கு தெரிஞ்சு வந்து அதிகமான ஸ்கோர் தான். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ், உண்மையிலே வந்து வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, நல்ல வந்து கோச்சிங் கொடுத்துருக்காங்க. எங்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதே போல வந்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்க பிரியாவுக்கு உங்க வாழ்த்துக்களை வந்து தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.